ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கதை துரோணரின் மகள். துரோணருக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் பெயர் சாந்தா. துரோணர் வாழ்ந்த ஊரில் திருக்குலத்து அடியார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் பக்த சேதனா. செருப்பு தைப்பது அவரது தொழில் என்றாலும் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். அவரது மனைவி பெயர் காந்தா. இறைவன் சேவைக்காகவே வாய்த்ததாக எண்ணி தமது மகளுக்கு சேவா என்று பெயரிட்டு வளர்த்தார் சேதனா. துரோணர் மகாவிஷ்ணுவை மலர்களால் அர்ச்சிப்பதைப் போலவே தமது இல்லத்திலும் பெருமாளுக்கு மலர் அர்ச்சனை செய்ய வேண்டும் என விரும்பினாள் சேவா. அவளிடம் துரோணருக்கு ஒரு ஜோடி செருப்பை தைத்து கொடுத்து அதற்கு பதில் அவர்கள் வீட்டிலிருந்து பூக்கள் வாங்கி வர சொன்னார் சேதனா. செருப்பை கொடுத்து பூக்கள் வாங்கி வர துரோணர் வீட்டுக்கு சென்ற சேவாவிடம் தமது வீட்டு பெருமையை பேசி எள்ளி நகையாடினாள் சாந்தா. அவளுக்கு பதில் கூறும் விதமாக, எங்கள் வீட்டு நிவேதனத்தை சாப்பிட பகவான் நேரில் வருவார் என்று கூறினாள் சேவா. பகவான் உங்களோடு சாப்பிடுகிறாரா? பொய் என்றாள் சாந்தா. என்னுடன் வா, காட்டுகிறேன் என்று அவளை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று காட்டினாள் சேவா. தந்தை துரோணரிடம் இதை சொல்லி அதிசயித்தாள் சாந்தா. இது பொய், சேதனா கதை கட்டிவிடுகிறான், அவனை அடக்கி வைக்க வேண்டும் என்று கருவிய துரோணர் சேதனாவை கூப்பிட்டு நாளை காலையில் 1000 ஜோடி செருப்புகள் தைத்து தர வேண்டும், அப்படி இல்லையேல் மரண தண்டனை கிடைக்கும் என எச்சரித்தார். ஒரு ஜோடி தைக்க முடியும், ஒரே நாளில் 1000 ஜோடி எப்படிங்க முடியும்? அதுக்கு தேவையான தோல் வேணாமுங்களா என்று சேதனா கேட்க, எதிர்த்து வாயாடாதே என்று எச்சரித்து கதவை சாத்தி கொண்டார் துரோணர். அழுது கொண்டே படுத்த சேதனா களைப்பால் உறங்கி போனார். காலை சூரியன் சுல்லென்று சுட எழுந்து அவர் அங்கே 1000 ஜோடி செருப்புகள் தைத்து அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். குறித்த நேரத்தில் புது செருப்புகள் வாசலில் அடுக்கியிருப்பதை கண்ட துரோணர் கோபம் கொண்டு சேதனாவை அடித்து விட்டார். தந்தை, ஏன் சேதனாவை அடிக்க வேண்டும்? அடியெல்லாம் பரந்தாமன் மேல் அல்லவா விழும் என்று நொந்து கொண்ட சாந்தா உண்ணாவிரதம் இருந்தாள். அவளையும் சேவாவிடம் பேசக்கூடாதென்று அறையில் தள்ளி பூட்டினார் துரோணர். கதவு தானாக திறந்தது. சாந்தா வெளியேறினாள். கோபம் கொண்ட துரோணர் துரியோதனனிடம் சென்று, சேதனா பக்தி என்ற பெயரில் ஊரை ஏமாற்றுவதாகவும் அவனுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் என்றும் கோல் மூட்டினார். அதை நம்பிய துரியோதனன் சேதனாவின் கண்களை பிடுங்கி கைகளை வெட்டிவிடுங்கள் என உத்தரவிட்டார். காந்தா கணவனின் அவல நிலை கண்டு அலறினாள். கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் என்று கண்களை பறித்து வீசினாள். அப்போது சிறைச்சாலை தகர்ந்தது, பூமி ஆடியது. குறவனும் குரத்தியுமாக ருக்மணியோடு வந்தார் கிருஷ்ண பரமாத்மா. சேதனாவுக்கு கால்கள் பொருந்தி கொண்டன. கணவன் மனைவி இருவருக்கும் கண்கள் ஒளி வீசின. இதற்குள் துரோணர் சேதனா வாழ்ந்த சேரிக்கு தீ வைக்க சொல்ல சேரி தீப்பற்றி எரிந்தது. முடிந்தவரை சேரி ஜனங்களை காப்பாற்றினாள் சாந்தா. ஆனால் நெருப்புக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டாள். பெற்ற பாசத்தில் துரோணர் ஓடி வந்தார். சேவா சாந்தாவை காப்பாற்றினாள். ஐயோ பகவான் விக்கிரகம் என்று அலறியபடி தீக்குள் சேவாவும் சாந்தாவும் ஓடினர். என்ன ஆச்சரியம், பகவானை சுற்றி அக்னி பற்றவில்லை, நெருப்பு அணைந்தது, உயிர் சேதமில்லை என்று கண்டு ஆனந்தமுற்றார் பக்த சேதனா.